ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அப்படியே கடையிலேருந்து வாங்குற மாதிரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த ஐஸ்கிரீம் கேக் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் காய்ச்சிக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் ஆரோக்கியா பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கு இல்லையா அதே பார்த்துடுங்க. அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் வரும். பாலில் சூடாக ஸ்டார்ட் ஆனதும் கொஞ்சம் ஆறுன பாலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலக்கிடலாம். இப்போது பால் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளறிட்டே சேர்த்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் நம்ம வச்சுட்டு எடுக்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபாயிலோ இல்லை வேறு ஏதாவது கவரோ போட்டுட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இது எடுத்துடலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இது டைட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை அடித்து எடுக்க போகிறோம். பாருங்கள் இப்போது மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் இது நல்லா ஒரு திக்கான க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் உங்களுக்கு எந்த மோல்டு இருக்கோ அதில் போட்டுட்டு நீங்கள் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணுறனால நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு எசன்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போது நம்ம அந்த எசன்ஸோடு சேர்த்திட்டு இதை ஒரு தடவை அரைச்சிட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் நம்ம அரைக்க போகிறதில்ல, ஏன்னா இதை வந்து அப்படி இந்த சின்ன சின்ன குட்டி பீஸாகவே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் இந்த கேக் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேப் எடுத்துகிட்டு அதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஐஸ்கிரீமை ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம். இப்போது இதுக்கு மேலாக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கட் பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரி பீசஸை இதுக்கு மேலே இப்படி தூவிடுறேன். தூவினதுக்கப்புறம் இதை மறுபடியும் அந்த ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இது ஃப்ரீஸ் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடான கிளைமேட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிருந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இதை எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோல்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எனக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பட்டர் பேப்பர் நான் சைடில் போட்டிருந்ததால் நான் அதை இந்த மாதிரி திருப்பினதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த பட்டர் பேப்பரை மட்டும் இந்த மாதிரி நம்ம மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்ட்ராபெரியை வச்சுட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் கேக்கை எப்படி ஈஸியாக கட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கேக் ரெடி. நீங்கள் இதே மெத்தடில் வேறு ஃப்ளேவர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடையில் நீங்கள் போய் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக்கெலாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.